Hi friends, welcome to Engineering Factory. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோகண்ட்ரோலர் ரிலேட்டடான டியூட்டோரியல் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த பாக்ஸ்ல என்னென்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். Yeah, nice. Two cables இருக்கு. அதே போல உள்ள இன்னும் டூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி டேட்டா கேபிள், அடுத்து சேம் டேட்டா கேபிள் ஒன்னு இருக்கு. டூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ், ஒன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த சின்னதா இருக்க இந்த போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமர். இந்த ப்ரோக்ராமர் மூலயமா தான் பாத்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். கீழே எழுதுற நம்ம சாப்ட்வேர் ப்ரோக்ராம எக்ஸா ஃபைலா கன்வெர்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர் மூலயமா மட்டும்தான் வந்து நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் போர்டோ இல்ல மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசிலயோ வந்து ப்ரோக்ராம டம்ப் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமர். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த கேபிளை வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமரையும் டெவலப்மெண்ட் போர்டையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு டேட்டா டிரான்ஸ்பருக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த யூஎஸ்பி கேபிள் பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டமோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்த போர்டை ஓபன் பண்ணி பார்ப்போம். இது டெவலப்மெண்ட் போர்டு. இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் மற்ற சில ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னாக்கா ஜிப்லாக்கோட இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் போர்டு வந்து வந்திருக்கு. இந்த ஜிப்லாக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணி நீங்க வந்து ஐசியை ரிமூவ் பண்ணலாம். இதை ஓபன் பண்ணி ஐசியை ரிமூவ் பண்ணலாம். அந்த ஐசிக்கு பதிலாக நீங்க 8051 ரிலேட்டடான 89S52 அந்த மாதிரி இருக்க ஐசியை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், பவர் சப்ளை கொடுத்துட்டு நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அதே போல பவர் சப்ளை யூனிட்ல பாத்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டட் பவர் சப்ளை ஐசி 5 வோல்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 12 வோல்ட் ஏசியோ இல்ல டிசியோ அடாப்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த ஐசி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ரீசெட் சுவிட்ச் இருக்கு, ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது ரீசெட் பண்ணிக்கலாம். 8051ல 4 போர்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு போர்ட்டுக்கான பின்ஸ் கொடுத்துருக்காங்க, போர்ட் 0, போர்ட் 1, அதே போல போர்ட் 2, போர்ட் 3. இந்த 4 டைப் ஆஃப் போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இன்புட் அவுட்புட் போர்ட்டு. ஸோ நீங்க தேவையான இன்புட் அவுட்புட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் கிரவுண்ட், 5 வோல்ட் சம் எக்ஸ்ட்ரா பின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க எக்ஸ்டர்னல் சம் ஏதாவது பெரிஃபரல்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு இது அதுக்கு தேவையான பவர் சப்ளைவை இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா MAX232 IC, இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்கு இது அதிகமா யூஸ் ஆகும். நீங்க யூஆர்ட் சீரியல் கம்யூனிகேஷன் எப்ப நம்ம அதை பத்தி பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதை பத்தி ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு யூசர் சுவிச், அதே போல கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஈச் மைக்ரோகண்ட்ரோலர் டெஃபினட்டா ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம பவரை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட ஒரு 12 வோல்ட் 1 ஆம்ப் ஏசி அடாப்டர் இருக்கு. இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளோட கிட் வந்து ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்க ஏசி பவர் சப்ளையோ இல்லை டிசி பவர் சப்ளை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களே வந்து பவர் சப்ளை யூனிட்டும் ரெகுலேட்டர் பவர் சப்ளை ஐசியும் யூஸ் பண்ணதுனால நமக்கு ஏசியோ இல்லை டிசியோ 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் தேவையான எந்த அடாப்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 9 வோல்ட் அடாப்டராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். யா, எல்இடி பிளிங்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இதை பற்றின டியூட்டோரியலும் ஈச் போர்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். தேங்க்யூ.